நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து நினைவு இல்லைன்னா யோசனை, அதாவது தாட்டு அப்புறம் யோசிச்சல் அல்லது சிந்தித்தல் திங்கிங், அதாவது தாட் அண்ட் திங்கிங்கை பற்றி நம்ம கொஞ்சம் பேச போகிறோம். அதாவது அந்த அன்பர் வந்து ஒரு ஆஃபீஸில் அலுவலராக வேலை பார்க்குறாரு. அவரோட ஆஃபீஸில் வந்து பெரிய ஆஃபீஸர் தலைமையில் ஒரு அலுவலர் கூட்டம் நடக்குது. அப்போ அந்த அன்பரோட கைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்துடுது. கைபேசி ஒழிச்ச உடனே அவர் அதை ஆஃப் பண்ணிடுறாரு. ஆனால் கைபேசியை அணைக்காமல் நீ எப்படி கூட்டத்தில் கலந்துக்கிட்டு போச்சு அப்படின்ட்டு அவர் மேலே ஆக்ஷன் எடுத்துட்டு அவரை வேற ஊருக்கு மாற்றி விடுறாங்க. இப்போ இவருக்கு மன வேதனை வந்துடுச்சு. நடந்ததை நினச்சி அவருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஒரு சின்ன தப்புக்கு எப்படி இவ்வளோ பெரிய தண்டனை தரலான்னு மனசுக்குள்ளேயே மறிவிட்டு கிடக்கிறாரு. மன வேதனை அவருக்கு நீடித்ததால் நம்மக்கிட்ட வந்து ஆலோசனை கேட்குறாரு. அப்போ நம்ம கொஞ்சம் விளக்கம் தர வேண்டும். அவர்கிட்ட என்ன சொன்னோன்னா, ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிடுது, இது நமக்கு பிடிக்காததாக இருந்தால் அதை பற்றிய நினப்பு வந்து நமக்கு அந்த தாட்டு நம்மையே அறியாமலேயே திரும்ப திரும்ப வருது. இது நாம் விரும்பி வரல, நம்ம அறியாமல் திரும்ப திரும்ப வந்து வருத்தத்தை கிளறி விடுது. இந்த நினைவை அந்த தாட்டை நாம் கொண்டு வரல, அது தானாக தான் வருது. அதனால் இதுக்கு நாம் பொறுப்பு ஏற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த நினைவு ஏற்பட்டதும் நாம் அதில் வந்து நம்மளோட பங்கு அளிக்க ஆரம்பிச்சிடணும். இப்படி அந்த ஆஃபீஸை நடந்துக்கிட்டது சரியில்லை, அவரை விடக்கூடாது, இப்படி நாமளாக சிந்திக்கிறோம். இதனால் நமக்கு மன அழுத்தம் வருது, தூக்கம் வரமாட்டேங்குது, தேவையில்லாமல் அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், தூக்கம் கெடுதல்னு சிந்திக்கிறோம். இப்படி நம்ம சிந்திக்கிறது இந்த திங்கிங்னால நம்மளோட பங்களிப்பு வந்துடுது. இப்படி நம்மளோட நினைவு தாட் அப்படின்னு சொல்கிற அதில் வந்து நம்மளோட பங்களிப்பு இருக்க மாட்டேங்குது. ஆனால் நம்ம சிந்திக்கிறப்ப நம்மளோட பங்களிப்பு வந்துடுது. நினைவு தாட் எல்லாம் நம்மளை அறியாமல் வருது. இப்படி வர நினைவில் வந்து அதனால் வர உணர்ச்சி கூட வெறும் ஆயுள் ஒரு அரை நொடியில் போயிடுது. ஆனால் சிந்தனை வந்து அப்படி கிடையாது. சிந்தனையை வந்து நாம ஏற்படுத்துகிறோம். நாம் அதில் பங்கேற்று சிந்திக்கிறதுனால நம்முடைய சிந்தனையும் உணர்வும் அடிக்கடி புதுப்பிக்கப்படுது. இப்படி அரை வினாடியில் மறைய வேண்டிய நினைவும் உணர்வும் மீண்டும் மீண்டும் அங்கே உயிர் பெற்றுடுது. இப்போ அதனால் என்ன நடக்குதுங்கிறத நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நேற்று நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப சிந்தனையும் சிந்திக்கும் போட்டு பேசிகிட்டு இருந்தோம். எப்படி ஆஃபீஸில் ஒருத்தருக்கு வந்து அவங்க மேலதிகாரி தன்னோட செல்ஃபோன் அடித்ததுனால தண்டனை வணங்கி வேறு ஊருக்கு மாற்றிட்டான்னு பார்த்தோம். இப்போ அந்த அன்பருக்கு வந்து தனக்கு தந்த தண்டனை ரொம்ப அதிகம், சும்மா வான் பண்ணி விட்டுருக்கலாம்னு அவர் நினச்சா அவர் வந்து அதை சட்டபூர்வமாக கூட அணுகலாம், இல்லைன்னா மேல்முறையீடோ பண்ணலாம். இப்படி புரட்சியில் ஈடுபடுறது சம்பந்தமாக அவர் சிந்திச்சு தான் ஆகணும். செயல் சம்பந்தமாக அவர் சிந்தனை செய்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனால் நடந்து முடிஞ்ச ஒன்று இப்படி நடந்திருக்கக்கூடாதுங்கிற ரீதியில் சிந்தனை செய்கிறது வந்து தேவையற்றது, தீங்கு விளைவிப்பது, அதுதான் நம்ம மனப்பிரச்சனைக்கெல்லாம் காரணமாகிடுது. அதை பற்றி வர நினைவுகள் எல்லாம் இயற்கையானது தான், குற்றம் பற்றுறது, அதெல்லாம் தானாக ஏற்படுது, நம்ம அறியாமல் வருது. அதனால் தானாக வந்ததெல்லாம் தானாகவே மறைஞ்சிடுது. ஆரம்பத்தில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க அது வரலாம். நாம் அதை சிந்தனையாக மாற்றாமல் இருக்கிற பட்சத்தில் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கவோ அப்புறம் 20 நிமிஷத்துக்கு ஒருக்க அப்படின்னு தள்ளி தள்ளி போய் அப்புறம் சில மணி நேரத்துக்கு ஒருக்க வந்துட்டு சில நாள் கழித்து வரலாம், அப்புறம் அப்படியே வராமல் கூட போயிடலாம். ஆனால்
அதுல வந்து நம்ம பங்கேற்று அதை சிந்தித்தல மாத்திரப்ப என்ன ஆகுதுன்னா அது தானா மறையாது, அது ஆத்திரமா கூட வெளிப்படலாம், இல்லாட்டி மாறாத வன்மமா மாறிடும். வெறுமன நினைவா இருந்தப்ப அது ஒரு நாளும் வன்மமா மாறாது. உணர்வுகளை விட வன்மம் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்து. உணர்வுகள் எல்லாம் தானா வெளிப்பட்டு தானா மறைஞ்சிடும், ஆனா அந்த வன்மம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் மறைஞ்சிருக்கிற நிலையில பழி வாங்க காத்துக்கிட்டே கிடக்குது. இப்ப ஒருத்த வந்து தனக்கு கஷ்டம் கொடுத்தவரை உடக்கூடாது உடக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப சிந்தனை செஞ்சா அதுவே வன்மமா நம்மளுக்குள்ள பதிவாயிடுது. நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி வேற ரொம்ப பெரிய ஆளா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவரை பழி வாங்குறது நமக்கு சாத்தியமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம வன்மம் வந்து நமக்குள்ள ஒரு அவநம்பிக்கையும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் கூட ஏற்படுத்திடுது. அதனால சாதாரண நினைவா இருக்கிறப்ப நம்ம இயல்புல எந்த விதமான மாற்றமும் வர்றது கிடையாது. ஆனா உணர்வுபூர்வமான நம்முடைய சிந்தனையின் காரணமா தான் நம்ம இயல்புல கூட மாற்றம் வந்துடுது. நம்ம இயலாமையை நினைக்க நினைக்க ஒருத்தர் மனநோயாளி கூட ஆயிடலாம். துன்பம் கொடுத்தவரை விடக்கூடாது விடக்கூடாதுன்னு சிந்திச்சு சிந்திச்சு அவர் அப்படியே ஒரு குதர்க்கவாதி ஆயிடுறாரு. ரொம்ப பிரச்சனை மிகுந்தராகவும் ஒரு வன்முறையாளராக கூட அவரு ஆகிடுறாரு. இது மாதிரி சமயத்துல நம்ம புரட்சியர் எல்லாத்தையும் எப்படி சிந்திச்சு செயல்படணும்னு சொல்லி நம்ம இப்ப பாக்குறோம். அதாவது புரட்சியில வந்து நம்ம சிந்திச்சு செயல்படுறதுங்க போது அங்க சிந்திக்கிறதுங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனா அந்த நிகழ்ச்சி நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு வருது நினைவு பாருங்க, அந்த நினைவு வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. இப்ப புரட்சியில பொறுத்த வரைக்கும் சிந்திக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னோம். சிந்திக்காம மனம் போற போக்க நம்ம பாட்டுக்கு செயல்பட்டு இருக்க முடியாது. புரட்சியில பொறுத்த வரைக்கும் இங்க நல்லது கெட்டது உயர்ந்தது இது தாழ்ந்தது செய்ய வேண்டியது இதை செய்யக்கூடாதது அப்படிங்கிறது இருக்குது. சிந்தித்தல பொறுத்த அளவுக்கும் இந்த வேறுபாடு நிச்சயம் இருக்கு. அந்த அடிப்படையில தான் நம்ம செயலும் வெற்றியும் அடங்கி இருக்குது. ஆனா இந்த அகச்செயலை பொறுத்த வரைக்கும் இங்க நல்லது கெட்டது உயர்ந்தது தாழ்ந்தது தேவையானது தேவையில்லாதுன்னு எதுவுமே கிடையாது. நினைவுகள் தான் இங்க வந்து அகச்செயல். இங்க எந்த பிரிவோ பாகுவோடோ கிடையாது. இத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நமக்கு வர பல பிரச்சனைக்கும் எப்படி இந்த நினைவும் சிந்திக்கிறதோட தாட் அண்ட் திங்கிங்கும் தொடர்பு இருக்குங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனையோட ஒரு நண்பர் வராரு நம்ம கிட்ட, தன்னோட மனைவியோட நம்மகிட்ட வந்தாரு. அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை 2 வயசு, அதுவும் திடீர்னு இறந்து போயிடுச்சு. இறந்து போய் 2 மாதம் கழிச்சு தான் நம்மகிட்ட வராங்க. அவரு சொல்றாரு, எங்க குழந்தை இறந்தது எங்க வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய துயரமா இருக்கு. நான் எப்படியோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டேன், ஆனா என் மனைவினால இன்னும் அதுல இருந்து விடுபடவே முடியல. இது அவங்களுக்கு உடல் ரீதியா மனோ ரீதியா பல பிரச்சனையா கொண்டாந்துடுச்சு. மனோத டாக்டர் எல்லாம் கூட நான் பார்த்துட்டேன், ஆனா சரியான தீர்வு கிடைக்கல அப்படிங்கிறாரு. இந்த பிரச்சனையை நம்ம எப்படி அணுகிறது? இதுலயும் அவங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நினைவுனா என்ன சிந்தித்தல்னா என்ன அப்படிங்கறதுதான். இது பற்றி அவங்க கிட்ட நாம சொன்னோம். இப்ப உங்க குழந்தை இறந்தது ஒரு மாபெரும் துயரம் தான், அதனாலேயே அதை பற்றிய நினைவும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஏற்படுறதும் அதனால வர துயரமான ஒரு உணர்வும் தவிர்க்க முடியாதுதான். ஆனா அதெல்லாம் வெறும் நினைவா இருக்கிறது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நினைவுகளை நீங்க சிந்தித்தலா மாத்திரப்பதான் பிரச்சனை வருது. அதாவது தாட்டை வந்து நம்ம திங்கிங்கா மாத்திரப்பதான் அது பிரச்சனையா மாறி போயிடுது. இப்ப உங்க வாழ்க்கையில நடந்த துன்பமான சம்பவத்தோட நினைவு வந்து உங்களுக்கு உள்ளாரியே உங்களை அறியாம ஏற்படுது. குழந்தையை இழந்தது ஒரு பெரிய இழப்பு தான், அதை பத்தி துன்பப்பட்டு துயரப்படுறது தானே நியாயமானது, துயரப்படாம இருக்கிறது நியாயம் இல்லையே இப்படின்னு நாம வந்து நமக்கு வந்த நினைவுகளை நியாயப்படுத்திடுறோம். இப்படி நியாயப்படுத்துறதுனால நாம நம்மளோட நினைவுகளை சிந்தித்தலாம் மாத்திடுறோம்.
தாட்டை வந்து திங்கிங்கா மாத்திரும். இதனால தானா ஏற்பட்ட நினைவுல நாம முன்வந்து பங்கு பெற ஆரம்பிக்கிறோம். அதனால வர துயரத்தையும் நானே நம்மளே மனம் வந்து ஏத்துக்கிறோம். இதுதானே கரெக்ட்னு சொல்லி, ஆனா அந்த துயரத்தை கூட நம்மளால தாங்க முடியல. இதே துடிப்பு அதிகமாகி நமக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால நினைவுகள் எல்லாம் தாட்டா இருக்கிறப்ப தானா தான் ஏற்படுது, தானா வந்தது தானா மறைஞ்சிடுது. நினைவுகளும் அதனால வந்த துயரமும் தானா வந்து தானா மறைஞ்சிடுது. இதை சீரமைக்கிற முயற்சி எதுவும் தேவையே கிடையாது. அதெல்லாம் சிந்தனையா திங்கிங்கா மாறுறப்ப தான் அது ரொம்ப பலம் பெறுது. அதை சீரமைக்கிறதுக்காக போராடி நாம தோக்குறப்ப அந்த மன அழுத்தமே நம்மளுக்குள்ளார பதிவாகி ஒரு மனோவியாதியாகவும் ஆயிடுது. அதனால நினைவையும் சிந்தனையும் பத்தி, அதாவது தாட் திங்கிங் பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு நினைவுகள் எல்லாம் குறிக்கிட தேவையில்லை அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கப்புறதான் இங்க எல்லா தீர்வுமே தன்னால ஏற்படுது. இதனால இந்த நினைவும் சிந்தித்தலும் தாட்டும் திங்கிங்கிறது ஒரு முக்கியமான அம்சமா இருக்கிறதுனாலதான் இதை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் விலாவாரியா பேசணும். நன்றி, வணக்கம். எல்லா துன்பத்திலிருந்து நீங்க விடுபட்டு நல்லபடியா இருப்பீங்க. நன்றி.